Hi friends, welcome to my Niranjanamala channel. In the video, la psychology questions paak porom. Vanga video kulla polam. Sisu parvam. பிறந்தது முதல் ஒரு ஆண்டுகள் வரை அதாவது குழந்தை பிறந்து ஒரு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை சிசு பருவத்தினர் அப்படின்னு சொல்கிறோம். சிறுநடை பருவம் ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் ஒன்று முதல் மூன்று வயது உள்ள குழந்தைகளை குறுநடை பருவம் அப்படின்னு சொல்கிறோம். பள்ளி முன் பருவம் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா மூன்று முதல் ஆறு ஆண்டுகள் மூன்று முதல் ஆறு வயது உள்ள குழந்தைகளை பள்ளி முன்பருவ குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோம். பள்ளிப்பருவ குழந்தைகள் அதாவது பள்ளிப்பருவம் எத்தனை வயது அப்படின்னா ஆறு ஆறு முதல் பத்து ஆண்டுகள் பள்ளிப்பருவம். குமரப்பருவம் பத்து முதல் இருபது ஆண்டுகள் பத்து வயதுலேருந்து இருபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை குமரப்பருவத்தினர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழந்தை வரிசை தொடர் கிரமப்படி சிந்திக்க தொடங்கும் காலம் ஏழு முதல் எட்டு வயது ஏழு டு எட்டு வயதில் வரிசை கிரம முறைப்படி சிந்திக்கும். குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு எனப்படுவது குமாரப்பருவம் குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு குமரப்பருவம் சொல்கிறோம். கருத்தியல் நிலை தோன்றுவது பத்து வயதிற்கு மேல். ஒரு குழந்தை தன் தாயை எத்தனை மாதங்களில் அடையாளம் கண்டு சிரிக்கும் மூன்று டு நான்கு மாதங்கள். நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக முழுமை பெறும் வயது பதினைந்து முதல் பதினாறு வயது. மிகைநிலை மனம் என்ற நிலை எந்த வயதினருக்கு ஏற்படுகிறது மூன்று முதல் ஆறு வயது குழந்தைகளுக்கு மிகைநிலை மனம் அப்படின்ற ஸ்டேஜ் உருவாகுது. பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சியில் தொட்டு உணரும் பருவம் எனப்படுவது பிறப்பிலிருந்து பதினெட்டு மாதங்கள் வரை தொட்டு உணரும் பருவம் அப்படின்னு சொல்லி பியாஜே சொல்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.